இப்போ அந்த சீமான் விஷயம் வருது. சீமான் விஷயத்தை மறுபடியும் எடுக்கிறோம்னு கேட்டால் மறுபடியும் இருக்க தேவையில்லை தான். ஆனால் மறுபடியும் அவர் பம்பு கொடுறார். மறுபடியும் என்ன செய்கிறார், நான் முஸ்லீம்கள்ட்ட பம்பு இழுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறார். என்ன எடுத்திருக்கிறாரு, அவருடைய ஒரு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ உள்ள வீடியோ, கிட்டத்தில் உள்ள வீடியோ இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சீமான் வந்து அவர் எனக்கு ஒரு உறவான ஒரு தம்பி, பாசமான தம்பி, அவ்வளோதான். அவருக்கு கோட்பாடு தனி, அவர் தனி. அவர் என்ன கேட்குறாரு, அங்கே பிறந்த பிரபாகரனை எப்படி இங்கே நீங்கள் தலைவராக ஏற்கிறீங்கன்ற, அது சர்க்கல்ன்று சொன்னாருன்னா அந்த பேட்டியை கேட்கல. அப்போ சொன்னார், அரேபியாவில் பிறக்கிற நபிகளை நீங்கள் எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதராக நீங்கள் ஏற்றீங்க. இப்போ வந்து எல்லாரும் தாய் மதம் திரும்புங்கன்னு சொல்லி இல்லைன்னு பொய்யா பல்ட் அடிக்கிறார். அப்படி தான் அவர் சொன்னார், தாய் மதம் திரும்ப சொல்லி தான் அவர் சொன்னார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி சொல்லிவிட்டு நான் எங்கே அப்படி சொன்னேன், உதாரணம் காட்டிலாம் சொன்னார். மரச்சக்கைக்கு வந்த மாதிரி, சீனிக்கு வந்த, சீனிலேருந்து நாட்டுச்சக்கரைக்கு வந்த மாதிரி எல்லாம் திரும்புங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கு விவாத அழைப்பு கொடுத்துருக்கோமா. இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பிரபாகரன் சம்பந்தமாக அமீர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, பிரபாகரன் இங்கே வந்து தலைவராக ஏற்றுக்கிற எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், அது அது ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அரசியல் தன்மைக்கு அவர் ஒன்று செஞ்சார், அவர் செஞ்ச அரசியல் இந்த நாட்டுக்கு பொருந்தாது என்ற காரணத்திற்காக வேண்டி அதை கொண்டாந்து இங்கே போட முடியாதுங்கிற அந்த அரசியல் ரீதியாக சொன்ன ஒரு விஷயத்திற்கு இவன் என்ன செய்கிறான்டா, உள்ளக்கு பூரா விஷம், சீமானுடைய உள்ளுக்குள்ள பூராவுமே இஸ்லாத்துக்கு எதிரான விஷம் ஊறிப்பே கிடக்கிறது. எதை கேட்டாலும் சம்மந்தம் இல்லாமல் என்ன, முஸ்லீமாக இருந்துட்டான்னு வைங்களேன், உடனே நபின்னு இழுப்பான், இல்லாட்டி குரான்னு இழுப்பான், இல்லாட்டி இஸ்லாம்னு இழுப்பான், இல்லை அல்லான்னு இழுத்துருவான். இவனுடைய வேலை என்னென்னு கேட்டால், பிரபாகரனை வந்து நம்ம இங்கே தலைவராக கொண்டாந்துட்டு நான் ஏற்றுக்கொள்ளலைங்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன, எதனால் சொல்கிறாரு, பிரபாகரன் வந்து இன்னொரு நாட்டில் உள்ள ஒரு அரசியல் முறை வேறு, இங்கே அரசியல் முறை வேறு, அதை கொண்டாந்தான் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லும் பொழுது இவன் என்ன செய்கிறான்டா, ஒரு ஆன்மீக 250 கோடி முஸ்லீம்கள் தலைவராக மதிக்கிற முகமது சல்லல்லாஹு அலைஹி நபிகள் நாயகத்தை கொண்டாந்து அவரையும் நீ ஏற்றுக்கிட்டேன்னு கேட்குறான். அடே, பிரபாகரன் நபிகள் நாயகம் ஒன்றா, அவருடைய கால் தூசிக்கு செருப்புக்கு பிரபாகரன் சமமாவானா, இந்த பிரபாகரன் எந்த லட்சம் தருவோம், அதை பற்றி பேசுவா, பிரபாகரனை பற்றி உனக்கு விவாத அழைப்பு நான் கொடுத்தனா இல்லையா, பிரபாகரன் எவனா தீக்கு ஒன்றா ஏற்றுற, பிரபாகரன் யார், அவரால் கொல்லப்பட்ட தமிழ் போராளிகள் தான் ஜாஸ்தி, அதை பேசுவோமா, முஸ்லீம்களை கொன்று குவிச்சார் அதை பேசுவோமா, அவர் கடல் கொள்ளையிற கொள்ளக்காரன் அப்படின்னு அதை பற்றி பேசுவோமா, அவன் கட்சியில் அவன் அமைப்பில் உள்ளவனையே தலையெடுத்துருவான்னு சொன்னால் உடனே நெஞ்சு அவனை போட்டு தள்ளிடுறது, இது அவங்க பிரபாகரன். அப்போ பிரபாகரனை வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களை அழித்து நாசமாக்கின ஒரு ஆளை கொண்டு வந்துக்கிட்டு இங்கே திணிச்சிக்கிட்டு ஏன்னா அதை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னால் நபிகள் நாயகத்துக்கு இழுக்கிறேன். அப்போ உனக்கு விவாத தலைப்பில் இதையும் சேர்க்க வேண்டியிருக்கிறது. எதை சேர்க்கணும், நீ பிரபாகரனை பற்றி நீ பேசின காரணத்தினால நாங்கள் நபிகள் நாயகத்தை வந்து அனைத்து துறைக்குமான தலைவர், அவர் அவருடைய வழிகாட்டுதல் நாங்கள் ஏற்றுக்கிறோம். பிரபாகரன் கூட ஏற்றுக்கிறலாம், எப்போ ஏற்றுக்கிறலாம், அதுக்குரிய தகுதி அதெல்லாம் நிரூபித்து விட்டு, என்ன தகுதி அவற்றை நீ இருக்குன்னு சொல்கிறியோ அதெல்லாம் இல்லைன்னு நான் வந்து மைனஸை நான் எடுத்து காட்டுறேன். அதனால் பிரபாகரனை பற்றி உன்ட விவாதத்துக்கு ஒரு அழைப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கும் பதில் இல்லை. இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால், தாய் மதம் எது, அதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தோமா, அதோட சேர்த்து இப்போ சொல்கிறோம், பிரபாகரன்டா யார், அதை பற்றி பேசுவோமா, பிரபாகரன் நபிகள் நாயகிரியில் கம்பேர் பண்ணுவதற்கு ஏதாவது இருக்குதா, அதையும் தலைப்பாக்கி இந்த சீமானுக்கு என்ன செய்கிறோம், விவாத அழைப்பு கொடுத்து ஒரு கடிதமே அனுப்பிட்டோம். இந்த கடிதத்தை நீங்கள் பாருங்கள்.